ஒரு ஸ்டார்லாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் இந்தியன் டிராவலர்ஸ்க்கு புதுசு, விச் இஸ் க்ரூஸ் ஹாலிடேஸ். க்ரூஸ் ஹாலிடேஸ்னால் என்ன? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு சிட்டிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோட்டலில் தங்குறீங்க. நார்மலாக நீங்கள் ஒரு ஹாலிடேஸ் போகும்போது ஒரு கண்ட்ரிக்கு போவீங்க, அந்த ஒரு சிட்டியில் தங்குவீங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க. செக் இன் செக் அவுட் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். இதில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு குசின்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடுவீங்க, சைட் சீன் பார்ப்பீங்க. இதுதான் வந்து நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் போகும்போது நடக்கும். பட் க்ரூஸ் ஹாலிடேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரூஸில் போய் செக்இன் பண்ணுறீங்க. செக்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷிப் வந்து அந்த பர்டிகுலர் டவுன்லேருந்து வேறு வேறு சிட்டிஸ்க்கு போகும். ஸோ வேறு வேறு சிட்டிஸ்க்கு போகும்போது உங்களுக்கு அங்கே சைட் சீன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைட் சீன் பெர்ஸ்பெக்டிவ். ஷிப்புக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷிப்பில் வந்து இட்ஸ் லைக் ஒன் மினி டவுன். உங்களுக்கு வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், நைட் கிளப்ஸாக இருக்கட்டும், அண்ட் கஷினோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அண்ட் ஷாப்பிங், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஷிப்புக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஷிப்பில் வந்து கடலில் வந்து போயிட்டுருக்கீங்கன்னு ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஹியூஜ். ஓகேங்களா, லெட் மீ கெட் இன்டு டீடைல். இப்போது நான் எந்த க்ரூஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வந்து கார்டேலியா க்ரூசஸ். இந்த கார்டேலியா க்ரூஸ் இஸ் நியூ டு இந்தியா. இவங்க இந்தியாவில் வந்து அவங்களுடைய க்ரூசிங்கை வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஐட்னரிஸ் இருக்குது, விச் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ நைட்ஸ். டூ நைட்ஸ் ஐட்னரி, த்ரீ நைட்ஸ், ஃபோர் நைட்ஸ், ஃபைவ் நைட்ஸ், சிக்ஸ் நைட்ஸ், செவன் நைட்ஸ் வரைக்கும் இருக்குங்க. இதில் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் அவங்க நிறைய ஷெட்யூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட் எக்ஸைட்டிங் திங் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஃபோர் நைட்ஸ்லேயும் ஒரு செவன் நைட்ஸ்லேயும் அந்த ஐட்னரி வந்து சென்னையும் டச் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ பேசிக்கலாக டூ நைட்ஸ். டூ நைட்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஹைசி க்ரூஸ்னு வாங்க. பாம்பேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், விச் மும்பைலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹைசீஸ்க்கு போயிட்டு அகெயின் தேர்ட் டே இட் வில் கம் பேக் டு மும்பை. இது இல்லாமல் இன்னொரு ஐட்னரி பார்த்தீங்கன்னா மும்பை, கோவா, மும்பையும் இருக்குது. இன்னும் சில டெஸ்டினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சில ஐட்னரியில் வந்து லட்சத்வீப்பை டச் பண்ணுது, சில ஐட்னரிஸில் வந்து கொச்சின் டச் பண்ணுது, அண்ட் கொழும்போ டச் பண்ணுது. செவன் நைட்ஸ் ஐட்னரியில் வந்து திரிகோணமலை, கொழும்போ, சென்னை இந்த மாதிரி நிறைய டெஸ்டினேஷன்ஸை டச் பண்ணுது. க்ரூசிங் வந்து நார்மலாக எல்லாரும் வந்து க்ரூஸ் போகும்போது இந்த சைட் சீயிங் வந்து அங்கே நாலு மணி நேரம் தான் கிடைக்கும், அஞ்சு மணி நேரம் தான் கிடைக்குமா? எஸ், நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைலேருந்து அது ஷிப்பு கிளம்புது அப்படிங்கும்போது நீங்கள் அது கொச்சின் போகும், தென் லட்சத்தீவ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்தந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆன் தி லேண்ட் கிடைக்கும். அந்த ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அங்கே பண்ணிட்டு வரலாம். பட் க்ரூசிங்கிறது வந்து அந்த அந்த இடத்துல போய் பண்ணுற சைட் சீன் மட்டும் கிடையாது. க்ரூசிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூ ஆர் இன் த ஷிப். க்ரூஸில் நீங்கள் இருக்கும்போது போகும்போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் தென் அட் தி லேண்ட். ஓகேங்களா, மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இட் வில் பி ஆக்சுவலி பேம்பர்ட் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்சைட் த க்ரூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், ஃபுட்டு வந்து உங்களுக்கு நிறைய, அதாவது உங்களுக்கு நார்மலாக புக் பண்ணும்போது இது ஜென்ரலாகவே எல்லா க்ரூஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஃபுட் இன்க்ளூட் ஆகணும். அந்த ஃபுட்டு இன்க்ளூஷன்ஸ் தவிர ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், அங்கே நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். இதை தவிர வந்து ஸ்பெஷாலிட்டி பார்ஸ் இருக்கும், தென் ஸ்பெசிஃபிக் நைட் கிளப்ஸ் இருக்கும், தென் கஷினோஸ். கஷினோஸ் வந்து நீங்கள் ஒரு கஷினோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஒரு ஹாங்காங்கிலிருக்கு மக்காவுக்கோ, இல்லைனா வந்து இந்த சைடு சிங்கப்பூரில் வந்து கென்டிங்கோ, இந்த மாதிரி டெஸ்டினேஷனுக்கு போனால் தான் நீங்கள் வந்து கஷினோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கோவாவில் வந்து ஒரு ஸ்மால் லெவலில் இருக்குது. பட் இங்கே போகும்போது வந்து நீங்கள் ஒரு டூ நைட்ஸ் த்ரீ நைட்ஸ் க்ரூஸ் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை டச் பண்ண பிறகு கஷினோஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கஷினோஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த கஷினோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ட்ராவலராக இருந்தீங்கன்னா யூ ஹேவ் அ வெரி குட் டைம். தென் சொன்ன போல் மெயினாக வந்து என்டர்டெயின்மெண்ட்ஸ், நீங்கள் ஃபேமிலிஸோடு போகும்போது டெய்லி யூ வில் ஹேவ் என்டர்டெயின்மெண்ட்ஸ். ஈவினிங் ஹவர்ஸில் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்கும். இது தவிர அந்த டே ஹவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, டே ஹவர்ஸ்லேயே வந்து எல்லா க்ரூஸில் என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலிஸ்க்கு ஆக்டிவிட்டீஸு, கிட்ஸ்க்கு ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஷிப்பில் போனால் வந்து நம்ம அப்படியே உட்காந்துருக்கு போர் அடிக்கும், கடலை பார்த்து நம்ம என்ன பண்ணுறது அந்த குவெஸ்டனே கிடையாதுங்க. நீங்கள் கடலை பார்க்குற நேரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நீங்களாக போய் பர்பஸாக வெளியே போய் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து கடலில் வந்து போயிட்டுருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஷிப்பெல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜ். சில பேர் வந்து நார்மலாக அந்த சீ சிக்னஸ் வருவாங்க, இல்லை எனக்கு வந்து அந்த வே கொஞ்சம் இது பண்ணும்போது கொஞ்சம் சீ சிக்னஸ்லாம் இருக்கும் அப்படிமாங்க. ப்ளஸ் நீ இந்த மாதிரி பெரிய ஷிப்ஸில் நீங்கள் போகும்போது அந்த மூமெண்ட்டே உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, லெவல் அப்படின்றனா என்ன, லெவல் இஸ் பேசிக்கலி யுவர் ஃப்ளோஸ். இந்த கார்டேலியா க்ரூஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 11 டெக்ஸ் இருக்குது. டெக்ஸுன்றது தான் அகெயின் இட்ஸ் கால் ஃப்ளோஸ். ஓகேங்களா, இந்த 11 டெக்ஸில் டெக் ஒன்லேருந்து டெக் நைன் வரைக்கும் வந்து ரூம்ஸ் இருக்குது.
அதுக்கு மேல இருக்க டெக்ஸ்ல வந்து உங்களுக்கு காமன் ஏரியா, ஓபன் ஏரியா, ஏரியாஸ் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் ஏரியாஸ் இருக்கும், இந்த மாதிரி காமன் சிட்டிங் ஏரியாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த டெக்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளோர் சொல்றேன் இல்லைங்களா, இந்த ஃப்ளோர்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ், நம்ம ஒரு ஹோட்டலில் நீங்கள் போய் தங்குறீங்க, தங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரூம் இருக்கும், அப்புறம் டீலக்ஸ்னு வாங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு சுப்பீரியர் ரூம் கேட்டகரி இருக்கும், தென் சூட் ரூம்ஸ் இருக்கும். அதே போல தான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ரூம்ஸ் வாங்க. நார்மலாக இந்த இன்டீரியர் ரூம்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்காது, விச் யூ டோன்ட் ஹேவ் அ சீ வியூ. நீங்கள் வந்து உங்கள் ரூம்லேருந்தே கடலை பார்க்க முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஷிப்போட சென்டர் பாயிண்ட்ல வரும். இது கம்ப்ளீட்லி சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷன்றதால உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமும் ஒன்றும் தெரியாது. இட்ஸ் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் லோவர் காஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இன்டீரியர் தான் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் ரூம்ல வந்து நிறைய நேரம் இருக்க போகிறது கிடையாதுங்க. மேக்ஸிமம் வந்து ராத்திரி தூங்கும் போது தான் வருவீங்க. இந்த ராத்திரின்றதே உங்கள் என்டர்டெயின்மெண்ட்லாம் முடிஞ்சு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹார்ட்லி நீங்கள் எப்போ கொஞ்சம் நேரம் தூங்க போகிறீங்களோ அந்த டைமில் தான் வந்து தூங்குவீங்க. ஸோ இன் காஸ்ட் கட்டிங்னு யோசிச்சிங்கன்னா வந்து இன்டீரியர் கேட்டகரி ரூம்ஸ் ஆர் த பெஸ்ட். நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கும்போது வந்து ஓஷன் வியூ வித் விண்டோன்னு வரும். ஓஷன் வியூ வித் விண்டோன்னா ஒரு ஒரு விண்டோ ஓப்பனிங் இருக்கும், யூ கேன் ஓப்பன் த விண்டோ, கிளாஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரூம்லேருந்தே உங்களுடைய கேபின்லேருந்தே கடலை பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபெசிலிட்டி இருக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஓஷன் வியூ ஸ்டேட் ரூம் வித் பால்கனின்னு வாங்க. ஓஷன் வியூ ரூம் வித் பால்கனி, பால்கனின்றது நேம்லேயே இருக்கிற மாதிரி உங்கள் ரூம்லேருந்தே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சிட் அவுட் இருக்கும். சிட் அவுட்ல இருந்து நீங்கள் அப்படியே கடலை பார்க்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்து உங்களுக்கு சூட் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வேரியஸ் கேட்டகரிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து டெக் ஒன்ல இருக்கீங்க, அது வந்து அது இருந்தால் வந்து ஒன்றும் தெரியாதாலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டெக்கில் ஒன்ல இருந்தாலும் சரி, டெக் நைனில் இருந்தாலும் சரி, எல்லா கேட்டகரி ரூமும் எல்லா டெக்ஸ்லேயும் இருக்குது. அதோட முக்கியமான விஷயம், நான் வந்து டெக் ஒன்ல இருக்கேன், டெக் டூவில் இருக்கேன், நான் வந்து டெக் நைனுக்கு போக முடியுமா, அந்த மாதிரிலாம் போக, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடையாதுங்க. நீங்கள் எந்த டெக்கில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் சரி, எந்த டெக்குக்கு வேணால் போகலாம், எந்த ஃப்ளோர்ஸ் ஸ்பெசிஃபிக், அதாவது ஈஸியாக புரியணும் அப்படின்னா எந்த ஃப்ளோர்ஸ்க்கு வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சூட் ரூம் கேட்டகரி பேசஞ்சராக இருந்தாலும் சரி, இன்டீரியர் ஸ்டேட் ரூம் பேசஞ்சராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து காமன் திங்ஸ் தான். ஏன்னா சூட் ரூம் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைன் டைம் ரெஸ்டோரன்ஸ் இல்லை இன்க்ளூஷன்ஸ் இருக்கலாம். அதை தவிர்த்து காமனாக எல்லா க்ளூசஸ்லையும் இருக்க மாதிரி அக்சஸ் டு தி ஏரியாஸ் இஸ் காமன், அதில் பிரச்சனையே கிடையாது. அந்த டாப் டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, டாப் டெக்ஸ் விச் இஸ் 10 and 11, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக அந்த சன் டெக்னு வாங்க. நீங்கள் வந்து நீங்கள் நார்மலாக சன் பார்க்க இருக்கிற மாதிரி மேலே வந்துட்டு அப்படியே இப்படி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமே. நீங்கள் வந்து நைட் ஹவர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏர்லி மார்னிங் ஹவர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த சன் டேக்கில் டைம்ஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி அமேசிங். சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியாவும் இருக்கும். ஸோ அப்சலூட்லி வந்து உங்களுக்கு க்ரூஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 3 nights பண்ணாலும் சரி, 4 nights பண்ணாலும் சரி, போர் அடிக்கவே அடிக்காது. நீங்கள் யூ வில் பி ஜஸ்ட் என்ஜாயிங் எவ்ரி மினிட் இன் த க்ரூஸ். ஐதர் இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆர் ஃபுட் and your experience, overall experience in the cruise. And shopping is also at duty free is normal irukum ella cruise la vandha international borders avanga touch pannale they open up the duty free also. So it's an amazing experience. Na sonnadhu pola vandha chennai ku vandhu ungalku indha ship touch pandrathu adutha varsham rendu itineraries irukku. 4 nights itinerary touch pandu, 7 nights itinerary touch pandu. So neenga ipiye plan panninga, நீங்கள் வந்து இட்ஸ் அ ரவுண்ட் ட்ரிப். நீங்கள் மும்பை, கொலம்போ, மும்பை, சென்னை, கொலம்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நான் வந்து இந்த ஐட்னரிஸு, இந்த க்ரூஸை பற்றியான கம்ப்ளீட் பிளானிங்கு, என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்றதை வந்து பிலோ லிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த க்ரூஸ் அண்ட் ஐட்னரிஸ். உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் டூ கமெண்ட், ஐ வில் ஷேர் யூ த ஐட்னரிஸ். ஸோ யூ கேன் பிளான் யூர் ட்ரிப்ஸ் அக்கார்டிங்லி. நான் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக வந்து கமிங் வீக்ஸில் வந்து அதர் டெஸ்டினேஷன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். We'll catch up with you. Thank you.